வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நார்மலாக இருக்கிற ஹோம் சென்டர் சம்மந்தமான வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே போல் இந்த ஹோம் சென்டருக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம ஏதாச்சும் லைட் ஆன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன், இல்லைன்னா ஒரு சென்சார் ஆன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எகைன் சில வெப்சைட் இருக்குது, அதாவது எஸ்எம்எஸ் வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்லாம் போய் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு மந்த்லி ப்ரீமியம் கட்டணும். கட்டினா தான் வந்து உங்களுக்கு அந்த ஒன் இயர் ஒன் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு வந்து சாதகமாக ஒரு சிம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம் அப்படின்றப்ப இந்த கான்செப்ட் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம ஹோம் ஸ்டேட் வந்து எகே நோட் எம்சியூ கூட இஎஸ்பி ஹோம் கான்செப்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹோம் மிஷின் கூட எப்படி இன்டரேட் பண்ணுறது, அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத டெலிவரியாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அதே போல் வந்து அந்த நம்பருக்கு நம்ம காலும் பண்ணலாம். அதாவது இந்த கால் வந்து ஒன்லி ஜஸ்ட் டயலாக தான் இருக்கும், அதில் எந்த வாய்ஸ் கான்வர்சேஷன் இருக்காது. ஆனால் வந்து எதுக்குன்னா, நம்ம ஒரு வேளை ஒரு அலர்ட்டுக்காக ஒரு இன்ட்ரூஷன் வர டைமில் நமக்கு ஒரு இன்சிடெண்ட் அலர்ட் வரணுக்காக ஒரு எஸ்எம்எஸ் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். இதே ஒரு கால்னால் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்காக அந்த ரெஸ்பான்ஸுக்காக தான் வந்து நம்ம கால் ஆப்ஷன் இருக்குது. அதான் இந்த ஹோம் மிஷின் கூட சிம்காம் 800 மோடில் கனெக்ட் பண்ணி அதில் எப்படி நம்ம எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறோம், கால்ஸ் சென்ட் பண்ணுறோம், இந்த ரெண்டு தான் இந்த காசு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஓடம்சி இருக்குது, எகைன் ஒரு சிம் 800 மாடல் இருக்குது. இந்த மாடலில் வந்து நம்ம இந்த மாடலில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு 5 வோல்ட் அனுப்பியிருக்கோம். இதில் ஒரு சிம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இந்த மாடலில் பார்த்து தெரியவங்களுக்கு இந்த சிக்னல் பார்த்திங்கன்னா, இந்த சிம் மாடல் ஆக்டிவாக இருக்கிற இதுக்கான சிக்னல் இருக்குது. சேம் இந்த நோட் எம்சியில் பார்த்திங்கன்னா, அங்கேயுமே வந்து நம்ம GPIO 2 அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆனாயே ஆஃப் ஆகும். அந்த பிளிங்கிங், இந்த பிளிங்கிங் நோட் எம்சியில் அந்த பிளிங்கிங் இருந்தால் மட்டும்தான் இந்த சிம்காம் மாடலுக்கும் நம்ம நோட் எம்சிக்கும் கான்வர்சேஷன் நடந்துகிட்டுருக்குன்னு தெரியும். த்ரூ அதே நேராக அந்த UART கான்செப்ட் தான். GPIO 5 வந்து TX RX ஆகும், GPIO 2 வந்து TX ஆகும் கான்செப்ட் இருக்கும். இப்போ காமன் கிரௌண்டு நோட் எம்சிக்கும் நம்ம சிங்கம் மாடலுக்கும் ரெண்டு காமன் கிரௌண்டு கொடுத்துருக்கோம். இந்த நோட் எம்சிக்கும் தனி சப்ளை கொடுத்துருக்கோம். அதே போல் சிங்கம் மாடலுக்கு தனி சப்ளை கொடுத்துருக்கோம். ஏன்னா அது சிங்கம் மாடலுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 9 வோல்ட்டு 1 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 1 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கம் மாடல் நல்லா விஷன் பண்ணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சிக்னல் பிரேக் ஆகும். அது நடக்கூடாதுக்காக நீங்கள் வந்து 9 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா அது சிங்கம் மாடல்லே வந்து உங்களுக்கு ரெகுலேட்டர் இருக்குது, அது வந்து உங்கள் சிம்காமுக்கு என்ன மாடலுக்கு என்ன சப்ளை வேணுமோ அந்த சப்ளை ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இஷ்யூ வராது, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம ஹோம் மிஷினுக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம வந்து கான்ஃபிக் பண்ணுறது போட்டோம். இப்போ உங்கள் இஎஸ்பி ஹோமோட பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த இஎஸ்பி ஹோம், அதாவது ஹோம் மிஷின் பேஜில் இஎஸ்பி ஹோம் உள்ள போகிறோம். இஎஸ்பி ஹோமுக்குள்ளே ஒரு நியூ டிவைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எகைன் எப்படின்னா, நார்மலாக எப்படி நம்ம இஎஸ்பி டிவைஸை கனெக்ட் பண்ணுவோமோ அதே போல் தான். ஜஸ்ட் எகைன் கண்டினியூ. இதில் என்ன நேம் கொடுத்துக்கோங்க. இஎஸ்பி மாடல் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நோட் எம்சி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இஎஸ்பி 8 டம்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணி இதுக்கு என்கிரிப்ஷன் கீ இருக்குது, இந்த கீயை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு எகைன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இதை நம்ம வழக்கமாக பார்க்குற மெத்தடு தான். இப்போ நாங்கள் ஒரு இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம இதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த இஎஸ்பி ஹோம் வந்து இஎஸ்பி சிம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். என்கிரிப்ஷன் கீ இருக்குது. சேவ் இதை வந்து நான் சர்வீஸ் ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சர்வீஸ் ஸ்கிரிப்ட் இதுதான் முக்கியம். நான் இந்த ஸ்கிரிப்டை எங்கேருந்து எடுத்தேன்னா, நம்மளோட
ESP Home Data ஒன்று வெப்சைட் இருக்கு, அது ESP-க்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டிவைஸ் கான்ஃபிகரேஷனும் அந்த ESP Home .io வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் எடுத்தது. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து UART வந்து GPIO TX GPIO RX-னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த GPIO TX GPIO RX-ன்ற மீன் பண்ணுறது என்னென்னா, நம்மளோட Node MCU-ஓட ஆன்போர்ட் TX RX சிக்னல் தான். ஆனால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Node MCU வந்து ஹோம் மெஷின் கூட கனெக்ட் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, நீங்கள் அந்த அந்த ஹோம் மெஷின்ட்டே வந்து சாரி Node MCU வந்து நம்மளோட ஹோம் மெஷின் சர்வர் கூட த்ரூ வயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிடும். த்ரூ வயர்லெஸ் ஆகிறப்போ அது டிஃபால்ட்டாக வந்து அந்த TX RX பின் தான் எடுத்துக்கும். அதே சேம் பின்ல வந்து நம்ம சிம்கா மாடலையும் கனெக்டிட்டோம்னா நமக்கு அது ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து GPIO 5 RX ஆகும், GPIO 2 வந்து TX ஆகும் கனெக்ட் பண்ணிப்போம், அது மூலம் கனெக்டிருப்போம். இதில் சேம் அதே வைஃபை, என்ன வைஃபை கிட்ட சொல்லி கொடுத்துறீங்க. இதில் கொடுத்துருக்க பாருங்க UART என்ன இதை கான்ஃபிக் பண்ணிக்கோ, GPIO 2 GPIO 5. இந்த கான்ஃபிகரேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் யூஎஸ்பி ஹோம் செலக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டு சம் செட்டிங்ஸ்லாம் வரும், அதே போல் அந்த API-க்கெலாம் ஜெனரேட் ஆகும். இந்த சேம் API-க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த கான்ஃபிகரேஷன் API-க்கு வரைக்கும் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா போர்ஷனையும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் எல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சிம்காமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த கனெக்ட் பண்ண ஒரு படம் எனக்கு இந்த மாடல் வந்து இப்போ ஆஃப்லைன் இருக்குது, இது ஆன்லைன் வரும். ஓகே, இப்போ நான் வந்து சிம்கா கனெக்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டேன். முடிஞ்ச ஒரு படம் அடுத்து இந்த டிவைஸ் நம்ம வந்து எடுப்போம், ஒரு இன்டகிரேஷன் கொடுப்போம். எங்கே நம்ம எப்போ நார்மலாக செய்கிற மாதிரி தான் ESP ஹோம் இன்டகிரேஷன் பண்ணுங்க. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் டிவைஸ் ESP ஹோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெப்ளிகேஷன் ஆகும், இல்லை வராது. இந்த ஹோஸ்ட்டு சேம் அதே போல் அதோட என்கிரிப்ஷன் கீ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட் ஆகிடும். இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ESP பேஜில் வந்து லோட் ஆகிடும். இதாக இருக்குது. இந்த பேஜ் பார்த்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த டிவைஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் இதுதான் வந்து உங்களோட ESP சிம்மோட ESP ஹோம் டேஷ்போர்ட். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகும். இந்த லாக் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்போ ரீசெட் ஆச்சு, எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்துக்கோ. பார்த்து உங்களுக்கு ஒரு அதாவது நமக்கு ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங்க்கு எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த எரருக்கு இந்த லாக் புக்கை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இப்போ அந்த அவைலபிள் தான் இருக்கும், அதனால் இதில் கவலைப்பட வேண்டாம். இதில் என்னென்னா நம்மளோட அந்த Node MCU செக் பண்ணி பாருங்கள். அந்த Node MCU-ல அந்த GPIO இதான் அந்த GPIO 2 அதாவது நம்மளோட ஆன்போர்ட் LED. இந்த ஆன்போர்ட் LED வந்து பிளிங்க் ஆகும், அது ஒரு பீரியாடிக்கலாக பிளிங்க் ஆகும். இந்த பிளிங்கிங் இருந்துச்சுனாவே உங்கள் Node MCU சிம்காவுக்கும் உள்ள கான்டாக்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற அர்த்தம். சேம் நம்ம நார்மலாக வந்து இந்த வைஃபைலேருந்து நம்ம ஃபோமோஷன் கூட பேர் ஆகிருப்போம். இது இந்த LED பிளிங்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அதை பார்த்தீங்கன்னா ஒருவேளை சிலராச்சும் ஹேங் ஆகி பிளிங்க் ஆகாமல் இருக்கும், அப்போ உங்களுக்கு SMS-லாம் வராது. அதப்போ நீங்கள் எகெயின் உங்கள் போர்டை ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுன்னா உங்களோட செட்டப் ஃபுல்லாக ஒர்க் ஆரம்பிச்சோம். இப்போ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்குறது எப்படின்னா கான்ஃபிகரேஷன் டூலில் போய்ட்டு டெவலப்பர் டூல்ஸ் அதில் போயிடுங்க, போய்ட்டு சர்வீஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சர்வீசஸில் போய்ட்டு நம்ம ESP ஹோம் டயல்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெசிபியன்ட் வந்து எம்டியாக தான் இருக்கும். நம்ம இதில் இப்போ நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கால் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது ஃபோனு இந்த ஃபோனில் வந்து இது கால் வரும். இந்த சிம்மை வந்து ஹோம் அசிஸ்டன்ட்ன்ற பேரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் என் மொபைலில், அதனால் என் மொபைலில் கால் வரும். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா Node MCU சென்ஸ் பண்ணி எகெயின் சிம்கா மாடலுக்கு அனுப்பி சிம்கா மாடலேருந்து நெட்ஒர்க் போயிட்டு
அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் நெட்ஒர்க்கில் ரீச் ஆகணும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து டிலே ஆகும். அந்த கால் சர்வீஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்த கிளிக் பண்ணுறப்ப வந்து இந்த டிக் வரணும். இந்த டிக் வந்தால் மட்டும்தான் உங்களோட டிவைஸ் ஆன்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் அது. அதனால் நீங்கள் இந்த கால் சர்வீஸ் கிளிக் பண்ணுறப்ப இந்த டிக் வராமல் பாருங்கள். ஒரு டிக் வராமல் சம் எரர் வந்து சொல்லும். எரர் சொல்லிச்சுன்னா நீங்கள் யூஎஸ்பி ஹோம் அந்த பேஜ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் கிளிக் பண்ண உடனே ஹோம் ஸ்டெல்ல கால் வரும். ஹோம் ஸ்டெல்ட்டு கால் வரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு எஸ்என்எல் டயல் ஒரு நம்பருக்கு எப்படி டயல் பண்ணுறது கான்ஃபிக் பண்ணணும். ஓகே, இதில் வந்து நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எம்எஸ் இருக்கும். சிம் சென்ட் எஸ்எம்எஸ் இருக்குல்ல, சிம் சென்ட் எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஎஸ்பி சிம் சென்ட் எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெசிபியன் யாருக்கோ அதிகம் அனுப்பிடுங்க. ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த கால் சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் கொடுத்துக்கலாம். இது நம்ம எப்படி இன்டர்நெட்டில் தான் செக் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ண போகிறப்ப எப்படி செட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா, இப்போ எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. டெஸ்டிங் ஃப்ரம் மை ஹெச்ஐ கொடுத்தேன், எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறது. இதில் இந்த வீடியோவில் வந்து எப்படி சிம்காமல் நோட் எம்சி மூலமாக ஹோம் மிஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ்எம்எஸும் டயலிங் ஆப்ஷனும் எப்படி எனேபிள் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிக்கணுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த கிஷோதரன் டெக்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.